அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேசன், நான் சேலத்துலேருந்து வரேன். ஆக்சுவலாக இங்கே இந்த தியான முகாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இருக்க நிலையில் தாங்க ஐயா இருந்தேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப நாள் பிரச்சனை எனக்கு. எப்படின்னா, ஒரு ஸ்கூல் டீச்சராக நான் இருந்தேன். 2012 நான் ஒரு 4.5 இயர்ஸாக ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். அப்படிங்கும் பொழுது நான் எடுத்த சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேட் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு தனியாக சப்ஜெக்ட் கிடையாது, புக் கிடையாது. நாமளாக வந்து ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாமே நாமளாக க்ரியேட்டிவாக தான் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து அவங்கள ஆங்கிலம் பேசுகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாம் தான் ஈடுபடுத்தணும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு தடவையும் நான் பேசும்போது குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாகவே நான் மாறிடுவேன். ஸோ என்னிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நானாக இருக்க மாட்டேன். இப்படி என்னுடைய பங்களிப்பை குழந்தைங்கிட்ட கொடுத்துருவேன். குழந்தைங்களாக இருந்து நான் வந்து இருந்தேன்னா எப்படி நான் வந்து கற்றுக் கொடுக்கணுமோ, குழந்தைகள் நான் இருந்தால் எப்படி பேசுகிறோம் அதேமாதிரி குழந்தைங்களாக மாறி அவங்களுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். இப்படியே போயிடுச்சு. கொஞ்ச நாளாக ஒரு 4.5 இயர்ஸாக இருந்தேன். அப்புறம் ஸ்கூலில் விட்டு ஒரு சில பல காரணங்களால் நான் வந்து வேறு லோக்கல்லேயே மார்க்கெட்டிங்க்கு வந்துட்டேன். சேல்ஸில் இருக்கப்போ நான் சேல்ஸுக்கு வந்ததுக்கப்புறமும் எனக்கு இதே பிரச்சனை தான். ஒரு கஸ்டமர் நான் மீட் அவுட் பண்ணும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு க்ளோஸ் ஆகணுன்னா அந்த சேல்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு நான் எப்படி வந்து கஸ்டமராக இருந்து நான் வந்து அவங்களுக்கு பேசணுங்கிறது ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவேன்னா, நானாகவே வந்து வெளியில் வந்துடுற மாதிரி எனக்கு அப்படி தான் தோணுது. அவங்களாவே மாறிடுவேன். நாங்கிற தன்மை அந்த இருப்பு நிலையே இல்லாமல் போயிடும். வந்துடுவேன், அப்புறம் நான் திரும்ப வரணா இல்லையான்னு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஸோ இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. இதில் என்னென்னா எனக்கு ஒரே பயங்கரமான குழப்பம். வேலையும் வந்து ஓகே முடிஞ்சிடும், சக்ஸஸ் ஆகிடும், ஆனால் சந்தோஷப்பட முடியாது. எல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது லைஃப்பில். பட் எனக்குள்ளே ஏதோ ஒரு தண்ணீரவே இல்லாத ஒரு சூழல் மாதிரி தோண ஆரம்பிச்சது. எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கும், என்னமோ இருக்கிற மாதிரி ஏதோ இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எங்கே மிஸ் அவுட் ஆகுதுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒன்றுமே புரியல. போன மாதம் நான் வந்து ஞான முகாமுக்கு வந்திருந்தேன். ஐயாவது ஐயா வந்து இந்த பிரவாகங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதிலேருந்து அப்ளை பண்ணி பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் எனக்கு தட்டுப்பட்டது, கிளியர் ஆனது. இந்த தியான முகாமில் வந்து ஐயா முதல் வகுப்படுத்தார் இந்த இறைநிலை தியானம். ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் 90% இருங்க, 10% மட்டும் அந்த வேலையை பாருங்கன்னாரு. அவர் சொன்னி முடித்த உடனே எனக்கு, ஓ இதுதான் நம்ம பிரச்சனையாக எடுங்க. இத்தனை நாளாக நாம் வந்து நம்ம உள்ளே இல்லை, இத்தனை நாள் நம்ம வெளியில் இருந்திருக்கோம். இப்போ நாம் 90% நாமளாக இருக்கும்போது இருந்த அந்த 10% வேலை, நான் இத்தனால வேலைங்கிறத வந்து 100% பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் 90% ஆகி அந்த இருப்பு நிலையை நான் உணர்ந்துட்டு அந்த வேலையை வந்து 10% பார்க்கும் பொழுது ஒரு கிளாரிட்டி, ஏதோ இல்லாத மாதிரி பறந்துக்கிட்டு இருந்த ஒரு ஒரு ஸ்பேஸில் பறந்துக்கிட்டு இருந்து இப்போ தான் லேண்டான மாதிரி ஒரு ஒரு ஈர்ப்பு எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ தான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்த நிற்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னங்கய்யா? கிரவுண்டிங், வெரி குட், தேங்க்யூ. ஸோ இது ஓகே. ஐயா சொன்னது இறைநிலை தியானம் கொள்ளும்பொழுது அது க்யூர் ஆகிடுச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது தன்மய தியானம் சொன்னார். தேவையில்லாத உங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, பயம் கோபம் எதுவானாலும் இருக்கட்டும், எனக்கு நிறைய வரும். இந்த மாதிரியே கடந்த ஒரு 10 வருஷமாகவே இது ஒரு பிரச்சனை தான் இருந்தேன். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஸ்பேஸ்லேயே பறந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்னென்னலாம் தோணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும் நம்புகிறேன். என்னென்னமோ தோணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தோணும்போது என்னடா நமக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு பயம் வரும், ஒரு ஒரு எரிச்சல் வரும், எம்எல்ஏ ஒரு கோபம் வரும், என்ன அது லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் தாட்ஸாக பாருங்கள். அதாவது தாட்ஸ் அண்ட் திங்கிங்கிற கான்செப்ட் ஐயா சொன்னோடனே போன ஞான முகாமிலே அதுவும் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இந்த தன்மைய தியானத்தை பொறுத்த வரைக்கும் இதை கிளாரிஃபை பண்ண உடனே ஐயா கிட்டேருந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் முழுமையாக 100% என்னையே உள்வாங்கி திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நான் தான் 100% நான் தான், எல்லாமே எங்கிருந்து தான் வருது. ஸோ அது எதுவாக இருந்தாலும் நான் தான் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அது அப்படி பஸ்டாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு, தெளிவாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன், நேற்று பார்த்தோம் மற்ற 2 தியானங்களாக இருக்கட்டும், ஐயா கொடுத்த அமிர்த தியானமாக இருக்கட்டும், இன்றைக்கி விடுதலை தியானமாக இருக்கட்டும். விடுதலை தியானம் ஆல்ரெடி நான் இதில் கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஞான முகாமிலேயே வந்து ஐயா சொன்ன அந்த பிரவாகம் விஷயத்தையே நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். அதுதான் முதல் முறை. போன மாதம் நான் அந்த முகாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் விட்டுருங்க, வரக்கூடிய எண்ணங்களை அப்படியே பிரவாகமாக விட்டுருங்க, ஓடிக்கிட்டே இருக்கட்டும்னு சொன்னதுக்கப்புறமா அப்போலேருந்து தான் நான் இந்த பிரவாகங்கிற ஒரு கான்செப்ட் எனக்குள்ளே ஒரு கற்பனையாக ஆரம்பித்தேன். ரொம்ப இலகுவாயிடுச்சு, அந்த இறுக்கம் எல்லாம் தளர்ந்துருச்சு. இன்னும் என்ன சொல்கிறதுனா,
இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ண தெரியும் என் லைஃப்பில், திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் ஐயாவுடைய ஞான முகாம் தான். அது ரொம்ப நாள் தேடலுக்கு அப்புறம் ஒரு ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான், ஏன்னா எனக்குள்ளே எதுவுமே தன்னிறைவு வராது சீக்கிரம். இது கரெக்டாக இருக்குமா, இங்கே போனால் சரியாக இருக்குமா, இங்கே போனால் சரியாக இருக்குமான்ற ஒரு அவநம்பிக்கையிலே நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஐயாவுடைய மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து கிளிக் ஆனிச்சு. ஒரு செகண்டு இவர்கிட்ட போனால் கண்டிப்பாக வந்து இந்த முகாம் அட்டன் பண்ணும்போது ஐயா மூலயமா எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. வந்தேன், மேபி காட்ஸ் கிரேஸ் அது நடந்தது. இதுதான் 100% ட்ரூத். ஐயா கிட்ட வந்ததுனால எனக்கு இந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுங்கிறது தான் ஒரு நம்ப உறுதித்தன்மை. என்னோடய இருப்பு நிலையை வந்து நான் உணர்ந்தது தான் இந்த இடத்துல நான் ஒரு பெரிய வரமாக பார்க்குறேன். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.